ஜெம்டிவி நேயர்களுக்கு பத்மா மாமையின் அன்பு வணக்கங்கள். மீண்டும் உங்கள் அனைவரையும் பாட்டி வைத்தியத்தில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நான் உங்களுக்கெல்லாம் என்ன சொல்ல வந்திருக்கேன்னா, பயத்தில் வந்து இந்த கடாமுடான்னு சத்தம் கேட்குது பார்த்தீங்களா, அதாவது இந்த மாதிரி கடாமுடா சத்தம் சாதாரணமாக எப்படி கேட்கும்னா, அதிகமாக விரதம் இருக்கவங்களுக்கு அல்லது பசியில் இருக்கிறவங்களுக்கு சாப்பிடாமல் இருக்கிறது, பசி விரதம் இதெல்லாம் இருந்தாலும் கூட அட்லீஸ்ட் அந்த பசிக்கும் போது கொஞ்சமாவது தண்ணியாவது குடிக்கிறோம், அது கூட சாப்பிடாமல் அப்படியே ரொம்ப ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க அல்லது வேறு ஏதாவது பிஸியாக இருப்பாங்க. அப்படிலாம் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வயிறு என்ன பண்ணும், நம்ம வாயே சும்மா கொஞ்சம் நேரம் மூடி இருக்க முடியல, கொடகொடான்னு குடையிறோம் யாரையாவது. அதே மாதிரி இருக்கும்போது வயிறு என்ன பண்ணும், அதுவும் கிடமுடா கிடமுடான்னு சத்தம் போட ஆரம்பிச்சிருது. அதுக்கும் ஏதாவது ஒரு வேலை வேணும்ல, அந்த மாதிரி இல்லாத போது அது சத்தம் போட ஆரம்பிக்கும். அது என்னாகும், வெறும் இடமா இருக்கிறதுனால நம்ம வாயை பழக்கும் போதெல்லாம் வாய் வழியாக கேஸ் எல்லாம் போய் உள்ளே பூந்துக்கும். அப்படி இல்லையா, நம்ம சாப்பிட்டதுக்கு முன்னால் சாப்பிட்டதனுடைய அந்த வேண்டாத கறி, அதாவது என்ன சொல்கிறது, அந்த வேண்டாத அதுலேருந்து உண்டாகக்கூடிய கழிவுகளால் வரக்கூடிய கேஸ் எல்லாம் வயிற்றில் பூந்துக்கும். அப்படி பூந்துட்டு கடாமடா பண்ணிகிட்டே இருக்கும். அதுதான் பாருங்களேன், சாப்பிட்டு ரொம்ப சாப்பிட்டு ஜீர்ணமே ஆகாதவங்களும் நம்மளுக்கு கேஸை பிரிப்பாங்க, வாயு தொல்லை அவங்களுக்கும் ஜாஸ்தி இருக்கும், வெளியில் வரும், அதுவும் நாட்டமாக இருக்கும், ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. ஒரு இடம் காலம் நேரம் எதுவுமே இல்லாமல் அந்த மாதிரி வெளியேறும். அதே மாதிரி தான் பசியாக இருக்கிறவங்களுக்கும், பசியிலையும் அதே மாதிரி, எப்படி பசியிலையும் ஏப்பம் வரும்ங்கிற மாதிரி, சாப்பிட்டாலும் ஏப்பம் வரும், அதே மாதிரி தான் இது. அந்த மாதிரி இருந்தாலுமே நமக்கு இந்த மாதிரி கடமுடா சத்தம் வெளியில் வர முடியல, வாயாலையும் வரல வெளியிலையும் வர முடியல அப்படின்னா அது என்ன பண்ணும், வயிற்றுக்குள்ளேயே கடகடன்னு குடஞ்சின்னு இருக்கு. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஒரே ஒரு மருந்து தான், மருந்துன்னு சொல்ல வேண்டாம், இதை ஒரு குடிநீர் மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டாலே நமக்கு ரொம்பவே நல்லாயிடும், உடனே சரியாயிடும், அந்த கடமுட சத்தமும் இருக்காது. அது சரியாயிடுச்சேங்கிறதுக்காக பட்டினி கிடக்கக்கூடாது. அந்த மாதிரி கடமுட சத்தம் கேட்கும்போது ஏதாவது ஒன்று சாப்பிடுங்க, கொஞ்சம் எது சாதமாக சாப்பிடலாம், அல்லது ஒரு ரெண்டு பிஸ்கட் சாப்பிடலாம், அல்லது ரெண்டு பழத்தை சாப்பிடலாம், அல்லது ரெண்டு இது சப்பாத்தி பண்ணியிருந்தோன்னா அதை சாப்பிடலாம், அந்த மாதிரிலாம் எதையாவது ஒன்று வாயில் பிச்சு போட்டுக்கோங்க. அப்படி சாப்பிட்டுட்டாலும் அந்த கடமுட சத்தம் போயிடும், இருக்காது. ஆனால் அது இருக்கும்போது இதை சாப்பிட்டீங்கனாலும் வயிற்று வலி வரதான் செய்யும். அதனால் அதை போக்குறதுக்கான ஒரு ட்ரிங்க்ஸ் தான் உங்களுக்கு, அதாவது குடிக்கிறதுக்கான ஒரு தண்ணி மாதிரி தான் சொல்கிறேன். இப்போ ஒரு டம்ளர் ஒன்றரை டம்ளருக்கு தண்ணி வச்சுக்கோங்க, அடுப்பிலையே வைக்கணும் எப்பவுமே. ஏன்னா ரெண்டு விதம், ஒன்று நம்ம தண்ணி வந்து சுகாதாரம் படுத்துறதுக்காக அதை கொதிக்க விடுறோம், அதில் இருக்கிற கிருமிகள் அது வேண்டாததெல்லாம் இறந்து போகுங்கிறதுக்காகவும், நம்ம போன பொருளினுடைய சாறு அதில் இறங்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம தண்ணியை கொதிக்க வைக்கிறோம். இப்போ இந்த தண்ணியை கொதிச்ச வைக்கும்போதே, அதை கொதிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே ரெண்டே ரெண்டு துளசி இலைகளை அதில் போடுங்க, அதே போல் ரெண்டே ரெண்டு சீரகத்தை போடுங்க. இது ரெண்டும் இதோடு சேர்ந்து கொஞ்சோண்டு ஓமம், கொஞ்சம் போதும், எல்லாமே இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டாலே போதும், நிறையெல்லாம் அள்ளியெல்லாம் போடணுன்னே இல்லை. இது உடனே நான் சொல்கிறதே நீங்கள் செஞ்சு பாருங்கள், உடனேயே உங்களுக்கு இந்த வயத்தில் இருக்கிற இந்த கடமுடா சத்தம் போகிறதா இல்லையான்னு. ஏன்னா சேலஞ்சு பண்ணி சொல்லலாம், இதெல்லாம் பழக்கத்தில் நாங்கள் கொண்டு வந்தது தான். இதோட அதாவது இதெல்லாம் போட்டு இது லேசாக கொதிச்சுட்டே இருக்கும்போது லேசாக கொஞ்சோண்டு பெருங்காயம் கட்டியும் போடலாம், அல்லது தூளாக இருந்தாலுமே போடலாம். இதெல்லாம் போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க. கொதிக்க வச்ச பிறகு கொஞ்சோண்டு உங்களுக்கு வயத்தில் வெளியாக வெளி ஒன்றுமே இல்லாத கேப்பாக இருக்கிறதுனால புண்ணாகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொஞ்சோண்டு சிட்டிக்கை மஞ்சள் பொடியும் போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையுமே ஓமமும் போட்டுக்கோங்க கொஞ்சம். இது எல்லாத்தையுமே நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கு பிறகு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரே ஒரு அதாவது ஒரு எலுமிச்சை பழத்தை எடுத்து அதை கட் பண்ணி அதை பாதி ஆகும் பார்த்தீங்களா, அந்த பாதியிலையும் பாதி ஆக்கிக்கோங்க. அதனுடைய சாறு எலுமிச்சை பழ சாறு இருக்குது பார்த்தீங்களா, அது என்ன ஒரு மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 7-8 சொட்டு வரும், அந்த மாதிரி ஒரு 7-8 சொட்டு அளவுக்கு எலுமிச்சை பழத்தையும் அதிலே புழிஞ்சிருங்க, வடிகட்டி அந்த கொட்டையெல்லாம் விழாமல் அதை வடிகட்டி புழிஞ்சிட்டு இப்போ எல்லாமே ஆறிடும் லெவலாக இருக்கும். அந்த வெதவெதப்பான சூட்டோடையே நீங்கள் சப்பி மெதுவாக, எப்பவுமே நான் சொல்வேன், சாதாரணமாக தூக்கி குடிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் தூக்கி குடித்தாலும் இந்த மாதிரி வைத்தியத்துக்கு நம்ம சாப்பிடும்போது அதை எச்சி பண்ணி சப்பி தான் சாப்பிடணும், உதட்ட வச்சு. ஏன்னா அப்போ தான் அது நம்ம நாக்கில் பட்டு தொண்டையில் பட்டு எல்லா இடத்துலையும் பட்டு மெதுவாக எச்சலோடு கலந்து உள்ளே போகும்.
அப்படி போகும்போது மட்டுமே உங்களுக்கு அது மருத்துவமாக ஆகும். அதனால தான் அப்படி சாப்பிட சொல்கிறேன். இப்படி இதை குடித்த பிறகு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு பாருங்களேன், உங்களுடைய அந்த கடமுடா சத்தமே இருக்கவே இருக்காது, அவ்வளோ கிளியராகிடுவீங்க. அதுக்கு பிறகு நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிடலாம், ஒன்றுமே பண்ணாது. கண்டிப்பாக இதை தைரியமாக செஞ்சு நல்ல பயனடைங்க. மீண்டும் உங்கள் அனைவரையும் வேறொரு மருத்துவ குறிப்புடன் பாட்டி வைத்தியத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.